हेलो स्टूडेंट्स, आई एम रमणन। इंद वीडियो ले क्लास 7 टर्म 1 एक्सरसाइज 5.5 ले प्रैक्टिकल ज्योमेट्री செய்முறை வடிவியல் பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இந்த ரெண்டு சம் போட்டாச்சு. மூன்றாவதா இருக்கக்கூடிய இந்த 30 டிகிரி 30 டிகிரியை நம்ம யூஸ் பண்ணி போட போறோம். இந்த மூன்றாவது கணக்கும் Black கலர்ல டிக் பண்ணியிருக்கிற எல்லா கணக்குமே நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இருக்கு. வரைமுறையும் இருக்கே தவிர வரைஞ்சு காட்றது எப்படி அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த மூன்று கணக்கையும் நான் மீண்டும் போறேன். ஓகே, சம்முக்குள்ள நம்ம போயிட்டு நம்ம டிராயிங் போடலாம் இப்போ. ஓகே ஓகே, கவராயத்தையும் அளவுகோலையும் பயன்படுத்தி யூசிங் ஸ்கேல் அண்ட் காம்பஸ் நாம இந்த டயகிராம் போட போறோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கு. இதுக்கு நாம ஆங்கிள் பைசெக்டார் 60 டிகிரிக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு 60 டிகிரிக்கான கோணத்தை வரையிட்டு அதை இரண்டாக கோண இருசமவெட்டி மூலமா நாம திரும்பவும் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஒரு கோடு போட்டுறலாமா? முதல்ல ஏதேனும் ஒரு அளவீட்டுக்கு ஒரு கோடு போட்டுறலாம். இதுக்கு மெஷர்மென்ட் எதுவும் கிடையாது, பேர் வெச்சுக்கலாம், L னு வெச்சுக்கலாம். அடுத்ததா கவராயத்தை பயன்படுத்த போறோம். ரொம்ப சின்ன மெஷர்மென்ட் வச்சாலே போதும், ரொம்பவும் பெருசாவும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்ப ஏதேனும் ஒரு அளவீட்டுக்கு ஒரு ஆரம் உள்ள ஒரு வட்டவில் வரைய போறோம். நான் ரெட் கலர்ல போட்டுறேன். வட்டவில் வரையஞ்சாச்சு. அளவீடு மாற்றப்பட கூடாது, சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம், மெஷர்மென்ட்ட மாத்த கூடாது. இப்ப இங்க நான் இங்க வந்து நான் ஒரு நேம் வச்சிரறேன். இந்த பாயிண்ட்க்கு M னு நேம் வச்சிரறேன். அளவீட்ட மாத்தாம இப்ப மீண்டும் ஒரு முறை நம்ம இதல வட்டவில் வரைய போறோம். ஓகே, நமக்கு தெரியும் முதல் கணக்குல நாம பார்த்த மாதிரி இது 60 டிகிரி. இந்த 60 டிகிரி கேள்வியா கேட்கப்படல, the question is for 30 degree. So we have to draw a angle bisector to this angle 60 degree. 60 டிகிரிக்கான கோணத்திற்கு நாம ஒரு கோண இருசமவெட்டி வரையிட்டோம்னா நமக்கு 30 டிகிரி கிடைச்சிரும். முதல்ல இந்த கோட்டை இணைப்போம். இப்போ நாம கோட்டை இணைக்க போறோம். ஒரு முறை இத அளந்துக்கலாம், எத்தனை டிகிரி இருக்குன்னு, எத்தனை பாகை இருக்கு, ஆங்கிள் என்ன இருக்குன்னு அளந்துக்கலாம். 60 டிகிரி எக்ஸாக்ட்லி பாருங்க. 60 டிகிரி, we don't want 60 டிகிரி, we want 30 டிகிரி. நமக்கு 60 டிகிரி, 60 டிகிரிய பத்தி கேள்வி இல்ல, 30 டிகிரிய பத்தி தான். அப்ப இந்த கோணம் 60 டிகிரினா இதுக்கு கோண இருசமவெட்டி வரையிட்டோம்னா நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகே, இப்ப எடுத்து வச்ச அதே அளவை மாத்தாம நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எடுத்து வச்ச அளவை மாத்த தேவையில்லை. ஓகே, இந்த மெஷர்மென்ட்டை நாம அப்படியே கோண இருசமவெட்டி பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க ஒரு கோண இருசமவெட்டி அதே அளவு தான், மாத்தவே இல்லை நானு. ஒரு வட்டவில் ஒரு ஆர்க் வரையறேன், திரும்பவும் இந்த மெஷர்மென்ட்ட மாத்தல, திரும்ப எடுத்து போய் இங்க வைக்கிறேன். இங்க வச்சு திரும்பவும் அந்த வட்டவில நான் வெட்ட போறேன், ஆர்க்க நான் கட் பண்ண போறேன். கட் பண்ணியாச்சு. இப்ப இந்த புள்ளியையும், இப்ப நான் இந்த புள்ளிக்கு வந்து நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், LM N னு வச்சுக்கலாம். இத N னு வச்சுப்போம், இத S னு வச்சுப்போம். இந்த வெட்டக்கூடிய இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்க்கு நாம S னு வெச்சுப்போம். ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்ப நாம இத இணைக்க போறோம். ஓகே, இப்ப இத வேற கலர்ல நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, ஆங்கிள் பைசெக்டார் drawn for 60 டிகிரி. நமக்கு 30 டிகிரி வேணுங்கிறதுக்காக 60 டிகிரிய கோண இருசமவெட்டி பயன்படுத்தி பிரிச்சிட்டோம். இப்ப அது கரெக்டா தான் பிரிஞ்சிருக்கான்னு பாகைமானியை வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்க கரெக்டா பிரிஞ்சிருக்கு பாருங்க, 30 டிகிரி. ஓகே, அப்ப நான் கலர் மாத்தி உங்களுக்கு சொல்றேன். இது மட்டும் 30 டிகிரி பாருங்க, இது 30 டிகிரி இல்லையா, இது 30 டிகிரி, இந்த மொத்த கோணமும் 60 டிகிரி. ஈஸியா புரிஞ்சிருக்கும் இல்லையா? ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை. அளவீட்டுகளும் அளவீட்டை மட்டும் மாத்தவே கூடாது. இப்போ உதாரணமா 60க்கு ஈஸியா வரைஞ்சிடலாம், 120க்கு ஈஸியா வரைஞ்சிடலாம், 150க்கும் வரைஞ்சிடலாம். 150க்கு வரையறதா இருந்தாலும் 180க்கு வரைஞ்சிட்டு அதுல பாதியை தான் கட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒரு ஒரு முறை நீங்கள் வரைந்தீர்கள் என்றால் ஒரு டிராயிங் நீங்க போட்டீங்கன்னா அது 60 டிகிரிக்கு தான் வர்ற மாதிரி இருக்கும். மேற்கொண்டு வேற எது கேட்டிருந்தாலும் ஆங்கிள் பைசெக்டார் யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்திருக்கோம். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.